அடுத்து 16th question. So 16th question என்னன் பார்த்தீங்க அப்படின்னா, so captain of a cricket team of 11 members வந்து பார்த்தீங்க அப்படின்னா 26 years. ஓகேங்களா, 11 members இருக்கிற ஒரு கிரிக்கெட் டீமோட கேப்டனோட ஏஜ் வந்து 26 இயர்ஸ். அதே மாதிரி விக்கெட் கீப்பரோட ஏஜ் வந்து 23 years ஓல்டர். ஓகேங்களா, ஸோ விக்கெட் கீப்பர் ஒருத்தர் இருக்கார், விக்கெட் கீப்பரோட ஏஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரை விட 3 இயர்ஸ் அதிகமாக இருக்கார். ஓகே, இஃப் த ஏஜ் ஆஃப் தீஸ் டூ எக்ஸ்க்ளூடட், இவங்க ரெண்டு பேர்த்தோட ஏஜையும் நம்ம வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா ஆவரேஜ் ஆஃப் ரிமைனிங் பிளேயருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ் 1 less than தி ஆவரேஜ் ஆஃப் த ஹோல் டீம். ரைட், இந்த க்வெஸ்சன் மட்டும் கரெக்டாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாவே போதும். என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு கிரிக்கெட் டீம் இருக்குது, அதில் 11 members இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அதனோட கேப்டனோட ஏஜ் வந்து 26 இயர்ஸ், அதே மாதிரி விக்கெட் கீப்பரோட ஏஜ் வந்து 3 இயர்ஸ் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருந்திருக்காங்க. அடுத்தது ஏஜ், அவங்க ரெண்டு பேர்த்தோட ஏஜ் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதையும் நமக்கு ரேஷியோவில் தான் கொடுத்துருந்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மீதி இருக்கிறவங்களோட ஆவரேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 கம்மியாக இருக்குது ஹோல் டீமோட ஆவரேஜ் கூட கம்பேர் பண்ணும்போது. ஓகேங்களா, மீதி இருக்கிறவங்களோட ஆவரேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 கம்மியாக இருக்குது ஹோல் டீமோட ஆவரேஜ் கூட கம்பேர் பண்ணும்போது. ரைட், இந்த க்வெஸ்சன் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும். ரைட், இப்போ ஒர்க் அவுட் பண்ணலாம். இப்போ 11 members இருக்காங்க, மொத்தமாக அதில் 11 members இருக்காங்க, அவங்களோட ஆவரேஜ் நமக்கு தெரியுமா தெரியாது, எக்ஸ்னு எடுத்துக்கலாம். இப்போ டோட்டல் எவ்வளோ அவங்களோட ஏஜஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11x. ஓகேங்களா, 11 members இருக்காங்க, இது ஆவரேஜ் தெரியாது எக்ஸு, ஸோ 11x அப்படிங்கிறது டோட்டல். ஓகே, ஸோ அடுத்தது இதில் பேட்ஸ்மேனா கேப்டனோட ஏஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 26 இயர்ஸ். அடுத்து விக்கெட் கீப்பரோட ஏஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 ஓல்டர் தான் அப்படிங்கிறதுனால 29, 3 அதிகங்கிறதுனால 29. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தோட ஏஜ் மட்டும் எவ்வளோன்னு நம்ம பார்ப்போம். 26 plus 29, 55 இயர்ஸ். ரைட், ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த க்வெஸ்சனை தெளிவாக புரிஞ்சிருந்தோம் அப்படின்னா நம்மளால் இப்போ ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும். அந்த ஃபார்மேஷன் தான் நமக்கு முக்கியம். இப்போது டோட்டலாக எவ்வளோ ஏஜஸ் இருந்திருக்கும், சாரி டோட்டலாக எவ்வளோ இருந்திருக்கு, 11x. இதில் இது வந்து 11 பேர்த்தோட ஏஜஸ் டோட்டல். இதில் இந்த 2 பேர்த்தோட ஏஜை நான் மைனஸ் பண்ணிடுறேன், 55 divided by. இப்போ அந்த 2 பேர்த்தோட இது மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு எத்தனை பேர் இருப்பாங்க, மீதி 9 பேர் தான் இருக்காங்க. இந்த 9 remaining பர்சன்ஸோட ஏஜ் ஆவரேஜ் வந்து எவ்வளவா இருக்கு அப்படின்னா டோட்டல் ஆவரேஜை விட 1 கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் ஆவரேஜ் தான் நான் எக்ஸ்னு எடுத்திருக்கேன், அப்போ x-1 அப்படிங்கிறது எழுதுறேன். ஸோ இந்த ஃபார்மேஷன் புரியுதான் மட்டும் பாருங்கள், இன்னொரு டைம் கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை நம்ம எழுதிட்டோம் அப்படின்னா ஸோ ஃபர்தராக இதுக்கப்புறம் நம்மளால் ஈஸியாக எழுத முடியும். இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 11 members இருக்காங்க, அவங்களோட ஆவரேஜ் எக்ஸ்ன்னு நான் அஷ்யூம் பண்ணிக்கிறேன், அப்புறம் 11x அப்படிங்கிறது டோட்டல். அந்த விக்கெட் கீப்பர் அண்ட் கேப்டனோட ஏஜஸ் மட்டும் நான் எழுதிக்கிறேன். அடுத்தது என்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த ரிமைனிங் இருக்கிற பர்சன்ஸோட, ஓகேங்களா, மீதி 9 பேர்த்தோட ஆவரேஜ் அப்படிங்கிறது டோட்டலாக இருக்கிற டீமோட ஆவரேஜில் 1 கம்மியாக இருக்குதுன்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அதை தான் இங்கே நான் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். 11 பேர்த்தோட டோட்டல் ஏஜஸ் வந்து 11x மைனஸ் அதில் விக்கெட் கீப்பர் அண்ட் கேப்டனோட ஏஜ் வந்து 55, அதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு மீதி 9 members டோட்டல் கிடைக்கும், அதை தான் நான் 9 டிவைட் பண்ணுறேன். ஸோ ஈக்குவல் டு x-1 அப்படிங்கிறது இந்த இடத்துல க்வெஸ்சனில் கொடுத்ததே நான் ஃப்ரேம் பண்ணியிருந்திருக்கேன். ரைட், இதை ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ 11x-55 = 9, இந்த பக்கம் கொண்டு வந்தோம் அப்படின்னா 9x-9. ஸோ 11x 9x இங்கே இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா -9x = -9 + 55. ஸோ 2x = 46, x = 23. ஸோ இதில் எக்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா த ஹோல் டீமோட ஆவரேஜ். க்வெஸ்சன் என்ன கேட்குறாங்க, அணியின் சராசரி வயதை காண்க. ஓகேங்களா, வாட் இஸ் த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் த டீம், டீமோட ஆவரேஜ் தான் கேட்குறாங்க. ஸோ இப்போ டீமோட ஆவரேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 23 இயர்ஸ். இப்போ இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்மேஷன் பண்ண தெரிஞ்சாவே போதும். ஓகேங்களா, இதை கரெக்டாக ஃபார்ம் பண்ண தெரிஞ்சோம் அப்படின்னா ஃபர்தராக நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ரைட், ஸோ 16th க்வெஸ்சனுக்கான ஆன்சர் 23 இயர்ஸ். அடுத்து